عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم للذين أحسنوا الحسنى وزيادة ولا يرهق وجوههم قتر ولا ذلة أولئك أصحاب الجنة هم فيها خالدون صدق الله مولانا العظيم غني تركري الله من الذي يعرفين الله تعالى இந்த உம்மத்தை இந்த சமுதாயத்தை மற்ற எல்லா சமுதாயங்களை விட பல வகையிலே மேலான சமுதாயமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். உலகத்திலே முன் வாழ்ந்த சமுதாயங்களுக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளை வழங்கியிருந்தான், நீண்ட காலங்களை அவர்களுக்கு வழங்கியிருந்தான். இந்த உம்மத்தை பொறுத்தவரை நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஆயுட்காலம் குறைவுதான். மற்ற சமுதாயங்களோடு நாம் ஒப்பிட்டு பார்த்தோமேயானால் நமக்கு வழங்கப்பட்ட ஆயுட்காலம் என்பது குறைவு. ஆனால் அதே நேரத்திலே அல்லாஹத்தாலா இந்த குறைந்த ஆயுள் காலத்திலே அல்லாஹ் நமக்கு நிறைய பரக்கத்தை அல்லாஹத்தாலா தருகிறான். நாம் செய்யக்கூடிய குறைந்த அமல்களுக்கு அல்லாஹத்தாலா நிறைவான கூலியை அல்லாஹ் தருகிறான். அவர்கள் பல்லாண்டுகள் தவமிருந்து செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு ஒரு சிறிய அமல் மூலமாக, ஒரு சிறிய நல்ல காரியத்தின் மூலமாக அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு தருகிறான். இந்த சமுதாயத்தினுடைய ஆயுட்காலம் குறைவு என்றாலுமே கூட நம்முடைய அமல்களிலே அல்லாஹத்தாலா வரக்கத்தை ஏற்படுத்துகிறான். நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் அல்லாஹ் விரும்புகிறான். நாம் தொழுகையிலே சஃப்பாக நிற்கிறோமே, இந்த சஃப்புகளை அல்லாஹத்தாலா மலக்குகளுடைய சஃப்புக்கு நிகராக ஆக்கியிருக்கிறான். ஹதீஸிலே வருகிறது, நாம் ஜமாஅத்துக்காக சஃப்பாக நிற்கிறோமே, இது மலக்குகளுடைய சஃப்புக்கு நிகரானது. நாம் தொழுகையிலே ஆமீன் சொல்கிறோமே, இமாம் ஃபாத்திஹா ஓதி முடித்ததும் இதற்கு மலக்குகளும் சேர்ந்து ஆமீன் சொல்கிறார்கள். உலகத்திலே வேறு யாருக்கும் அல்லாஹத்தாலா இந்த ஒரு சிறப்பை அல்லாஹ் தரவில்லை. நோன்பை எடுத்துக்கொண்டால் நோன்பிலே நாம் சஹர் செய்கிறோம். உலகத்திலே முந்தைய மார்க்கங்களிலும் நோன்பு இருந்தது, ஆனால் அவர்களுக்கு சஹர் என்பது கிடையாது. அல்லாஹ் நமக்குத்தான் இந்த சஹர் செய்யக்கூடிய இந்த வாய்ப்பினையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இஷாவுடைய தொழுகை அல்லாஹ் இந்த சமுதாயத்துக்கு மட்டும்தான் தந்திருக்கிறான். மற்ற சமுதாயங்கள் யாருக்கும் இஷாவுடைய தொழுகை இல்லை. மற்ற தொழுகைகள் எல்லாம் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் இருந்துச்சு. ஃபஜ்ர் ஒரு நபி தொழுதாங்க, லுஹர் ஒரு நபி தொழுதாங்க, அசர் ஒரு நபி தொழுதார்கள். இஷாவை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இன்ன ஹாதிஹி ஸலாத ஃஃதில்தும் பிஹா அன்தும், இந்த இஷாவுடைய தொழுகை அல்லாஹ் உங்களுக்கு மட்டுமே வழங்கிய சிறப்பு. வேற எந்த சமுதாயத்திற்கும் அல்லாஹ் இஷாவுடைய இந்த சிறப்பு அல்லாஹ் தரல. இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் வழங்கிய சிறப்புகளை பார்த்தோமேயானால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்களிடம் கேட்பாங்க, ஷஹீத் என்றால் யார் என்று கேட்பாங்க. ஷஹீத் என்று யாரை நீங்கள் எண்ணுகிறீர்கள் என்று. இப்ப சஹாபாக்கள் சொல்லுவாங்க, யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்து கொல்லப்படுகிறாரோ அவர்தான் ஷஹீதுன்னு சொல்லுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இதன் ல ஷுஹதா உம்மதி கலீல், வெறுமனே அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்படுறவங்க மாத்திரம்தான் ஷஹீதுன்னு சொன்னா என்னுடைய உம்மத்திலே ஷுஹதாக்கள் எண்ணிக்கை குறைந்துவிடும் என்று சொல்லிவிட்டு ஏராளமான காரணங்களை சொன்னார்கள். யார் இப்படி இப்படி எல்லாம் மரணிப்பார்களோ அவர்கள் எல்லாம் ஷஹீது தான். வயிற்றுப்போக்கில் மரணித்தால் அவர் ஷஹீத். ஒருத்தர் வயிற்றுப்போக்கில் மூத்தாயிடுறாரு, பெருமானார் சொன்னாங்க அவரும் ஷஹீது தான். அல் மபுதூனு ஷஹீதுன். காலரா வியாதியில மூத்தாகிறாரு, சொன்னாங்க அல் மத்ஊன். யார் காலரால மூத்தாகிறாரோ அவர் ஷஹீத். அடுத்து சொன்னாங்க தீ விபத்தில் மூத்தாயிட்டார், உடம்பெல்லாம் எரிஞ்சு போச்சு, சொன்னாங்க ஒல் ஹரீக்கு ஷஹீத், வெள்ளத்தில் இறந்தவர் ஷஹீத். அதே போல தீ விபத்தில் இறந்தவர் ஷஹீத், கட்டட இடிபாடுகளிலே சிக்கி இறக்கிறாரு அவர் ஷஹீத் என்று சொன்னாங்க. யார் எந்த பெண்மணி பிரசவத்தில் இறந்து விடுகிறாரோ அந்த பெண்மணி ஷஹீத் என்று சொன்னார்கள். ஏறத்தாழ உலமாக்கள்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த மரணத்தை ஷஹீத் என்று சொன்னார்களோ அது கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான மரணங்கள். இந்த உம்மத்துல வந்து சுஹதாக்கள் மறுமையில இவங்க எல்லாரும் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெறுவாங்க. இது உலகத்துல வேற எந்த சமுதாயத்துக்கும் அல்லாஹ் இதை கொடுக்கல. நாளை மறுமையில் அல்லாஹத்தாலா எல்லா மக்களையும், ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து எல்லா மக்களையும் அந்த மஹ்ஷர் மைதானத்துல ஒன்று கூட்டி அதுல சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்களை அல்லாஹ் 80 சஃபாக பிரிப்பான். ஒரு சஃபல கோடிக்கணக்கான மனிதர்கள் நிற்பாங்க, அது வேறு விஷயம். மொத்தத்துல சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அந்த அணியை அல்லாஹத்தாலா 120 சஃபாக, 120 அணியாக அல்லாஹத்தாலா பிரிப்பான். அந்த 120 அணியில 80 சஃபை சார்ந்தவர்கள் இந்த உம்மத்தை சார்ந்தவர்கள், மீதி 40 தான் மற்ற உம்மத்தில் உள்ளவங்க எல்லாம். அந்த 120ல 80 சஃபு இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் சொர்க்கத்திற்குரியவர்கள், மற்றதெல்லாம் மீதி 40ல உள்ளவங்க. இப்படி இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுப்பான். அது மாத்திரமல்ல, நாளை இந்த உம்மத்துக்கு அல்லாஹத்தலா ஒரு சிறப்பை மறுமையில் அல்லாஹத்தலா தருவான். இந்த உம்மத்துல 70,000 பேர் கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கம் போவாங்க. இப்ப நாம நினைக்கலாம் 70,000 பேர் கம்மி தானேன்னு சொல்லி, ஹதீஸ்ல நபி இப்படியும் சொன்னாங்க, அந்த கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கம் செல்கிற 70,000 பேரில் ஒவ்வொரு 1,000 பேரும் அவங்க 70,000 பேரோடு அழைத்துக் கொண்டு போவாங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினுடைய சிறப்பை அவர்கள் சொன்னாங்க. நாளை மறுமை நாள்ல சிராத்துல் முஸ்தகீம முதல்ல கடக்க போவதும் இந்த உம்மத்து தான், சொர்க்கத்துல முதலில் நுழைய போவதும் இந்த உம்மத்து தான். இவ்வளவு சிறப்புகள் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு கொடுப்பான். நாளை சொர்க்கத்தில் கொஞ்சம் ஒரு நடுத்தரமான வயதினருக்கு தலைவர்களாக அபூபக்கரும் உமரும் இருப்பாங்க. சொர்க்கத்தினுடைய வாலிபர்களுக்கு தலைவராக ஹஜரத் இமாம் ஹசனும் ஹுசைனும் இருப்பார்கள். சொர்க்கத்து பெண்களுக்கு தலைவியாக ஹஜரத் பாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருப்பார்கள். சொர்க்கத்தினுடைய சுஹதாக்களுக்கு தலைவராக ஹஜ்ரத் ஹம்சா அவர்கள் இருப்பார்கள். இப்படி எல்லா வகையிலும் அல்லாஹத்தாலா இந்த உம்மத்தை பெருமைப்படுத்துகிறான். மற்ற சமுதாயங்களுக்கு தைமம் என்பது கிடையாது, அல்லாஹ் நமக்கு தைமமை தந்திருக்கிறான். இப்படி பல்வேறு சிறப்புகளை வழங்கிய அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு தந்த ஒரு சிறப்பு தான் இந்த ஜும்மாவுடைய நாள். இந்த ஜும்மா இருக்கிறதை வேற யாருக்கும் அல்லாஹத்தாலா தரல. ஆனா நாம இந்த ஜும்மாவுடைய நாளை ரொம்ப அலட்சியப்படுத்துகிறோம். அதனாலதான் இன்றைக்கு இந்த ஜும்மாவுடைய மகத்துவம் குறித்து சில விஷயங்களை சொல்ல வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. இன்றைக்கு நாம் ஜும்மாவுடைய இந்த நாள் விஷயத்தில் நம்ம பலரும் கூட அலட்சியப்படுத்துகிறோம். நீங்க ஜும்மாவுக்கு எவ்வளவு சீக்கிரம் வர்றீங்களோ மறுமையில அந்த அளவுக்கு அல்லாவுக்கு நெருக்கமாக இருப்பீங்க. இது இப்னு மாஜால வரக்கூடிய ஹதீஸ். மக்கள் ஜும்மா நாள்ல எவ்வளவு சீக்கிரமாக பள்ளிக்கு வந்து சேர்வார்களோ அதை பொறுத்துதான் நீங்க அல்லாஹ்வுக்கு பக்கத்துல இருப்பீங்க. இங்க இமாமுக்கு எவ்வளவு நெருக்கத்துல இருக்கிறீங்களோ மறுமையில அல்லாஹ்வுக்கு நெருக்கத்துல இருப்பீங்க. இங்க யார் ஆக கடைசியா இருக்கிறாங்களோ நாளை சொர்க்கத்திலே அவங்க கடைசியாகத்தான் இருப்பாங்க. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அவர்கள் சொன்ன ஒன்று. இன்னைக்கு ஜும்மாவுடைய விஷயத்துல ரொம்ப நாம அலட்சியம் காட்டுகிறோம். குர்ஆன்ல வாரத்தினுடைய நாட்கள்ல 7 நாட்கள்ல அல்லாஹ் சொல்லி இருக்கிற ஒரே ஒரு பெயர் ஜும்மாவுடைய நாளை மட்டும்தான். குர்ஆன்ல ஜும்மாங்கிற பெயர்ல ஒரு சூராவும் இருக்கிறது. இந்த நாளை குறித்து தான் அல்லாஹ் யௌமல் ஜும்ஆ, ஜும்மாவுடைய நாள் என்று அல்லாஹ் திருமறையில சொல்றான். நம்ம 5 நேரம் தொழுகிறோம். குர்ஆன்ல எந்த தொழுகைக்கும் பாங்கு சொல்லப்பட்டால் அப்படின்னு இல்ல. ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்லப்பட்டால், ஜுஹருக்கு பாங்கு சொல்லப்பட்டால் அப்படிங்கிற எந்த ஆயத்தும் குர்ஆன்ல இல்ல. ஆனா ஜும்மாவை பத்தி மட்டும்தான் அல்லாஹ் சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலா மி யௌமில் ஜும்ஆ, ஜும்மா நாளில் பாங்கு சொல்லப்பட்டால் நீங்கள் விரைந்து வாருங்கள். இன்னைக்கு நம்ம ஜும்மாவுக்கு எவ்வளவு தாமதமாக வர்றோம். ஜும்மாவுடைய நேரம் துஹருடைய நேரம் தான். ஒரு 12 ஹாலுக்கு ஜவால் ஆகுதுன்னு சொன்னா ஜும்மாவுடைய நேரம். அந்த நேரத்துல பள்ளிக்கு வர்றதான் சிறப்பு. ஆனா இன்னைக்கு பாங்கு சொன்ன பிறகு ரொம்ப தாமதமாக பள்ளிக்கு வருவதை நம்ம வந்து ஒரு பழக்கமாக ஆக்கியிருக்கிறோம். ஜும்மாவுடைய நாளை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க, அதுல ஒரே ஒரு ஹதீஸ் தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஒருவேளை இந்த ஹதீஸை நம்ம கேட்டு அடுத்த வாரம் ஒரு சிலர் அமல் செஞ்சா கூட அது பெரிய பாக்கியம் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தம்முடைய தோழர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்திலே வந்தார்கள், வந்து சொன்னாங்க இந்த உலக மக்களுக்கு ஒரு ஜும்மா இருக்கிற மாதிரி நாளை மறுமையில சொர்க்கத்திலையும் ஜும்மா இருக்குது. சொர்க்கத்திலேயே என்னங்க ஜும்மா, இங்க எப்படி ஜும்மா இருக்கிறதோ அங்கேயும் ஒரு ஜும்மா இருக்கிறது. அங்க அந்த ஜும்மா நாளுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிற பெயர் என்ன, யௌமுல் மஸீத்,
இங்க நம்ம ஜும்மான்னு சொல்ற மாதிரி அங்க அல்லாஹ் அதற்கு வைத்திருக்கிற பேர் என்ன? யோமுல் மஸீத். அந்த ஜும்மாவுடைய நாள்ல அல்லாஹத்தாலா சொர்க்கவாதிகள் எல்லாருக்கும் ஒரு அழைப்பு கொடுப்பான். சொர்க்கத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அழைப்பு வரும். அல்லாஹுடைய புறத்திலிருந்து எப்படி அழைப்பு கொடுக்க உடனே அப்படி ஒரு அழைப்பு வரும். சோனவாசிகள் எல்லாரும் ஒரு இடத்துல சேர்ந்துருவாங்க, எல்லா மக்களும் ஒரு இடத்துல கூடிடுவாங்க. ஆனா அங்க படித்தரங்கள் இருக்கும், யார் யார் அல்லாஹுக்கு நெருக்கத்தில் இருப்பாங்கன்னு சொல்லி. முதல்ல யாருன்னு சொன்னா அஞ்சு நபிமார்கள், அவங்கதான் நபிமார்கள் ஆக சிறந்த நபிமார்கள். அந்த அஞ்சு நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நபிமார்கள் யாருன்னு சொன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் நம்முடைய நபி. இந்த அஞ்சு நபிமார்களுக்கு தான் உலுல் அஸ்ம் என்று அல்லாஹ்தலா திருமறையில சொல்லுவான். இவங்களுக்கு தான் அல்லாஹுடைய அந்த அவையில அல்லாஹுடைய சபையில முதலிடம் பெறப்படும். இவங்க முதல்ல இருப்பாங்க. இரண்டாவது ரசூல்மார்கள் அமர வைக்கப்பட்டிருப்பாங்க. அதன் பிறகு அம்பியாக்கள் ஏனைய நபிமார்கள் அமர வைக்கப்பட்டிருப்பாங்க. அதற்கு பிறகு சித்தீகீன்கள் அமர வைக்கப்பட்டிருப்பாங்க. அதற்கு பிறகு சுஹதாக்கள், அதற்கு பிறகு உம்மத்துல உள்ள நல்லவர்கள். பலருக்கும் என்ன இருக்குன்னா இருப்பதற்கு இடம் இருக்காது, அவர்கள் கஸ்தூரி மேடையில அமர வைக்கப்பட்டிருப்பாங்க. இப்படி எல்லா மக்களையும் அல்லாஹ் வந்து கூட்டி விட்டு சொர்க்கத்து மக்களை எல்லாம் ஒரு இடத்துல உண்டு சேர்த்து விட்டு அல்லாஹ் அந்த மனிதர்களை பார்த்து சொர்க்கவாதிகளை பார்த்து அல்லாஹ் வந்து கேட்பான், என்னிடத்துல ஏதாவது கேளுங்கள், சலூனி ஏதாவது என்ற கேளுங்க, ஓ அதிகம் நான் உங்களுக்கு வழங்குகிறேன், நான் உங்களுக்கு தர்றேன் கேளுங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். அப்ப அந்த சொர்க்கவாசிகள் அல்லாட்ட சொல்லுவாங்க, எல்லாம் நாங்கள் இதற்கு மேல் உன்னிடம் என்ன கேட்பது, எங்களுடைய பாவங்களை எல்லாம் மறைத்தாய், எங்களுடைய பாவங்களை மன்னித்தாய், நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்தாய், இதை எங்களை சொர்க்கத்திற்கும் எங்களை அனுப்பிவிட்டாய், இதற்கு மேல் நாங்கள் என்ன கேட்பது என்று தெரியவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்லுவான் அந்த சொர்க்கவாதிகளை பார்த்து, நீங்க உங்களிலே உள்ள உலமாக்கள்கிட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க, அவங்க சொல்லி தருவாங்க இப்ப என்ன கேட்கறதுன்னு சொல்லி. தெரிந்தவர்களிடம் கேளுங்கள், அவங்க உங்களுக்கு சொல்லி தருவாங்க என்ன கேட்பதுன்னு சொல்லி அவங்கள்ட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவங்கதான் நமக்கு எல்லாம் தந்தை ஆயிற்று, அவங்க சொல்லுவாங்களா அல்லாட்ட நீங்க இப்ப கேட்க வேண்டியது என்னன்னு சொன்னா அல்லாட்ட பொருத்தத்தை கேளுங்க. அல்லாஹ் இனி அதிருப்தி அடையவே கூடாது, அல்லாஹ்ட்ட பொருத்தத்தை கேளுங்க. ஏன்னா அல்லாஹ் அதிருப்தி அடைஞ்சிட்டான்னு சொன்னா என்னை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றியது போல உங்களையும் வெளியேற்றி விடுவான். அல்லாஹ்ட்ட நீங்க சொர்க்க அவனுடைய பொருத்தத்தை கேளுங்கன்னு சொல்லுவான். இப்ப மக்கள் எல்லாம் அல்லாஹ்ட்ட வந்து அவனுடைய திருப்திய அவனுடைய பொருத்தத்தை அல்லாஹ்ட்ட வந்து கேட்பாங்க. அடுத்து மறுபடியும் அல்லாஹ் கேட்பான், சலூனி வாசிக்கும், மறுபடியும் ஏதாவது கேளுங்க, நான் உங்களுக்கு தருகிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அப்பையும் மக்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, என்ன கேட்கறது என்று ஒண்ணுமே தெரியல. அப்ப அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ் இதுக்கு மேல என்ன கேட்கறதுன்னு தெரியல. அல்லாஹ் அப்பையும் சொல்லுவான், உங்கள்கிட்ட தெரிந்த மக்கள்கிட்ட கேளுங்கள், அவர்கள் சொல்லி தருவார்கள் என்று. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களா, இதுவரைக்கும் யாரும் அல்லாஹ் பார்க்கல, அல்லாஹ்வுடைய குரலை தான் மக்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே அவனுடைய திருமுகத்தை காட்ட சொல்லுங்கள். உலகத்துல நான் அல்லாஹ்ட்ட கேட்டேன், ரப்பி அரினி அன்துரு இலை, அல்லாஹ் நான் உன்ன பார்க்கணும்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டான், லன் தரானி, இந்த உலகத்துல என்ன பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டான். இப்ப நீங்க எல்லாரும் அல்லாஹ்ட்ட கேளுங்க, அவனை காட்ட சொல்லி உங்களோட சேர்ந்து நானும் பாத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்ப மக்கள் எல்லாம் அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, அல்லாஹ் எங்களுடைய ஆசை உன்னை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹாலா ஒரு திரைக்கு அப்பால் இருந்துதான் அல்லாஹ் உரையாடுகிறான், ஒரு திரைக்கு பின்னால் இருந்துதான் அல்லாஹ் பேசிட்டு இருக்கிறான். அல்லாஹ் வந்து சொல்லுவான், நான் என்னென்ன உபகாரங்கள் உங்களுக்கு செஞ்சேன், ஒன்றுமே இல்லாமல் இருந்த உங்களை நான் படைத்தேன், எதற்கும் உரிமையாளராக இல்லாத உங்களுக்கு நான் ரிஸ்கை கொடுத்தேன் என்று அவன் செய்த உபகாரங்களை எல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ்வை அந்த அவனை மறைத்திருந்த அந்த ஒளி விலகும். அந்த ஒளி விலகுகிற போது சொர்க்கவாசிகள் எல்லோரும் அல்லாஹ்வை கண்டுகளிப்பார்கள். சொர்க்கத்தில் உள்ள மக்கள் எல்லோரும் அல்லாஹ்வை பார்ப்பாங்க. இது நடப்பது ஜும்மாவுடைய நாள். இதுதான் சொர்க்கத்து இன்பங்களில் எல்லாம் ஆகப்பெரிய இன்பம். எல்லா மக்களும் அல்லாஹ்வை பார்ப்பார்கள். அல்லாஹ் அந்த மக்களுக்கு அந்த காட்சியை அளித்துவிட்டு தன்னுடைய தரிசனத்தை அளித்துவிட்டு அல்லாஹ் சொல்லுவான், இப்போது நீங்கள் எல்லாம் சுவனத்திலே பறந்து விரிந்து செல்லுங்கள், சென்று என்னுடைய அருளை தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். எப்படி ஜும்மா தொழுது விட்டு அல்லாஹ் சொல்ற மாதிரி ஜும்மாவுடைய தொழுக முடிந்து விட்டால் வெளியிலே சென்று அருளை தேடுங்கள் என்று சொல்வது போல இந்த அல்லாஹ்வுடைய திருக்காட்சி நடப்பதும் ஜும்மாவுடைய நாள்ல. அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் சொர்க்கத்தில் விரிந்து பறந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அங்கு சொர்க்கவாசிகள் ஒரு கடை வீதிக்கு செல்வாங்க, சொர்க்கத்தில் ஒரு கடை வீதி, அங்க போவாங்க.
அந்த கடை வீதிக்கு போனா அங்க விதவிதமான உருவங்கள் இருக்கும், விதவிதமான தோற்றங்கள். யாருக்கு எந்த தோற்றம் பிடிக்கிறதோ அந்த தோற்றத்தை அவர் விரும்பி எடுத்துக்கலாம். இப்படி வாரம் வாரம் நீங்க தோற்றத்தை மாட்டிக்கொள்ளலாம். இதுக்கு எந்த பிளாஸ்டிக் சர்ஜரியும் தேவையும் இல்லை. உலகத்துல முகத்தை மாத்தணும்னு சொன்னா அதுக்கு ஒரு சர்ஜரி பண்ணணும். அங்க சொர்க்கத்தினுடைய அந்த சந்தையில விதவிதமான உருவங்கள் தோற்றங்கள் இருக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒரு தோற்றம் பிடிக்கும். நீங்க எதுல விரும்புறீங்களோ அதுல நுழைஞ்சுக்கிட்டா அந்த தோற்றம் உங்களுக்கு தரப்படும். இப்படி அந்த தோற்றத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் தங்களுடைய கூடாரங்களுக்கு செல்வாங்க. அங்கே அந்த ஹூரலியின் செல்வார்கள், நீங்கள் முன்பிருந்ததை விட அழகாக திரும்பி இருக்கிறீர்கள், இதற்கு முன்னால எப்படி இருந்தீங்களோ அதை விட அழகாக திரும்பி இருக்கிறீர்கள் என்று சொல்வார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது நடப்பது சுவனத்திலே நடக்கிறது. எந்த நாள்? ஜும்மாவுடைய நாளிலே நடக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்தில அல்லாஹ்வை பார்க்கிறதுல மக்கள் படித்தரங்களாக இருப்பாங்க, தினமும் பார்க்கக்கூடியவர்களும் இருப்பாங்க, சிலர் வந்து வாரத்துல ஒரு நாள் பார்க்கிற மக்களும் இருப்பாங்க, மாசத்துல ஒரு நாள் பார்க்கிற மக்களும் இருப்பாங்க. யார் ஜும்மா தொழுகைக்கு வெகு சீக்கிரம் வருகிறாரோ, ஜும்மாவுக்கு யார் ஆக முன்னால் வருகிறாரோ, அவர்கள்தான் அல்லாஹ்வை மிக அதிகமாக பார்க்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள். யார் அல்லாஹ்வை அதிகம் திக்ரு செய்வாரோ அவர்தான் அல்லாஹ்வை அதிகம் பார்ப்பாங்க. ஆக அருமையானவர்களே, இன்றைக்கு ஜும்மாவுடைய விஷயத்துல நாம் எவ்வளவு அலட்சியமாக இருக்கிறோம். குறிப்பாக நம்முடைய பருவம் அடைந்த பிள்ளைகளை நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்கூல்களை விட்டுவிட்டு வெளியில அவங்களை நாம படிக்க வைக்கிறோம். இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-11 படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு வருஷத்துல அவங்களுக்கு எத்தனை ஜும்மா வீணாகிறது என்பதை சிந்திக்கணும். அவங்க கல்லூரியில படித்தாலும் சரிதான், பள்ளிக்கூடங்கள்ல படித்தாலும் சரிதான், ஒரு வருஷத்துல பல ஜும்மா அவங்களுக்கு வீணாகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மூன்று ஜும்மா ஒரு முஸ்லிமுக்கு தவறி விடுமையானால் அவருடைய உள்ளத்துல அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான்னு சொன்னான். இனி அவன் எந்த நல்ல விஷயத்தையும் ஏத்துக்க மாட்டான். பல ஜும்மா நம்முடைய வாலிபர்களுக்கு வீணாகுது. இப்படி ஜும்மா வீணாகிவிட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, யார் ஜும்மாவுடைய தொழுகையை விடுகிறானோ அவனுடைய எந்த காரியத்திலும் அல்லாஹ் பரக்கத்து செய்வது கிடையாது, அவனுடைய எந்த வணக்கத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதும் கிடையாது. இன்றைக்கு இந்த வாலிபர்கள் படித்து முடித்து விட்டு அடுத்து வேலைக்கு போறது கஷ்டப்படுறாங்க, வியாபாரம் ஆரம்பிக்கிறது கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இந்த ஜும்மாவுடைய தொழுகை விட்ட காரணத்தினால இப்படி பல இழப்புகளுக்கு ஆளாகிற நிலையை பார்க்கிறோம். எனவே அருமையானவர்களே, இயன்ற வரைக்கும் ஜும்மா தொழுகை நம்முடைய பிள்ளைகளுக்கு தவறக்கூடாது. இப்ப சில இடங்கள்ல கேள்விப்படுறோம், காலேஜில் ஸ்கூல்ல அவங்களாம் ஜும்மா நடத்துற மாதிரி ஒரு ஏற்பாடெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி, ஆனா அந்த ஜும்மா நிறைவேறுமா என்பதை யோசிக்கணும். ஏன்னா ஜும்மா நிறைவேறுவதற்கென்று மார்க்கத்துல சில நிபந்தனைகள், சில கண்டிஷன்கள்லாம் இருக்குது. அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஜும்மா நடந்தாதான் அது ஜும்மாவாக ஆக முடியும். ஆக அந்த அடிப்படையில் ஜும்மா தொழுகை விஷயத்துல நம்மிலும் கூட இன்றைக்கும் கூட பலரும் ஜும்மாவுக்கு வராதவங்க இருக்கிறாங்க, ஜும்மா தொழுகை வீணடிக்கக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. ஆக ஜும்மாவுடைய தொழுகை விஷயத்துல அவ்வளவு அலட்சிய போக்கு. மற்ற நாள்களை போலதான் நம்ம ஜும்மாவுடைய நாளையும் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய நாள்ல மட்டும் நீங்க வேளக்கிழமை மகரிபில் இருந்து அது ஜும்மாவுடைய நாள் ஆரம்பிச்சிருது, வியாழன் மகரிபில் இருந்து ஜும்மாவுடைய நாள் ஆரம்பிக்கிறது, வியாழக்கிழமை மகரிபில் இருந்து வெள்ளிக்கிழமை மகரிப் வரைக்கும் குர்ஆனுடைய 10 சூராக்களை பெருமானார் ஓதுவாங்க. 10 சூராக்கள் ஓதக்கூடிய பழக்கம் இந்த ஜும்மாவுடைய நாளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருந்த பழக்கம். ஜும்மா நாளில் அசருக்கு பிறகு பள்ளியில் அமர்ந்து துவா செய்தால் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று பெருமானார் சொன்னாங்க. ஜும்மாவுடைய நாளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் செலவாத்து சொல்ல வேண்டிய நாள். இப்படி இவ்வளவு அமல்களும் முக்கியத்துவம் தரப்பட வேண்டிய இந்த நாளை தான் நாம வீணாக்கிட்டு இருக்கிறோம். இந்த உம்மத்தினுடைய எல்லா பிரச்சனைகளும், நம்ம சர்வதேச அளவில் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளும் சீராகணும்னு சொன்னா ஜும்மாவுடைய நாளை இந்த உம்மத்து பயன்படுத்தினாலே போதும். ஜும்மா நாள்ல துவா ஒப்புக்கொள்ளப்படுகிற நேரம், இந்த நாளை நம்ம பயன்படுத்தினாலே போதும், நம்முடைய துவாக்கள் அத்தனையும் அல்லாட்ட ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனா பார்க்கணும், ஜும்மாவுடைய நாள்ல எவ்வளவு அலட்சியமாக எவ்வளவு தாமதமாக நம்ம பள்ளிக்கு வர்றோம். இந்த ஒரு நாள் கூட செய்ய வேண்டிய இபாதத்துகள், கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓதலாம், கொஞ்ச நேரம் கஹ்சூரா ஓதலாம், திலாவத்து விக்ரு என்று எத்தனையோ அமல்கள், அத்தனை அமல்களையும் இந்த ஜும்மாவுடைய நாள்ல வீணாக்கி கொண்டிருக்கிறோம். அதனால் அருமையானவர்களே, வரலாற்றை நாம் பார்த்தோமேயானால் இந்த ஜும்மாவை கொண்டு முஸ்லிம் உம்மத்திலே ஏற்பட்ட தாக்கம், முஸ்லிம் உம்மத்திலே ஏற்பட்ட எழுச்சி என்பது சாதாரணமானது கிடையாது. இன்றும் கூட உலகத்தில் உள்ள மற்ற எல்லா மக்களும் பார்த்து ஆச்சரியப்படுறது இந்த ஜும்மா வச்சுதான். மற்ற மதத்தினர் ஏங்குறாங்க, எங்களுக்கு வாரத்துல இப்படி ஒரு நாள் கிடையாது,
எல்லா மக்களும் ஒன்று சேருவதற்கு எங்களுக்கு ஒரு நாள் இல்லைன்னு சொல்லி மற்றவங்க இயங்குறாங்க. ஒரு காலகட்டத்தில் மிஸ்ரில் உள்ள மக்களை எல்லாம் கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றுவதற்காக ஐரோப்பிய மிஷனரிகள் அனுப்பப்பட்டாங்க, பாதிரியார்கள் அனுப்பப்பட்டாங்க. எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும், கிறிஸ்தவர்களாக மாத்திரணும்னு சொல்லி 20 வருஷம் உழைச்சாங்க. 20 வருஷம் உழைத்தும் கூட கடைசியில அவங்களுடைய முயற்சி தோல்வியில தான் முடிந்தது. முயற்சி வந்து பலன் தரல. என்ன காரணம் கேட்கப்பட்டது, அந்த மிஷனரிகள் சொன்ன பதில் இதுதான், நம்ம என்னதான் ஒரு வாரம் முழுக்க உழைத்தாலும் சரி, இந்த முஸ்லிம்களை மாத்துறதுக்கு கடுமையாக உழைத்தாலும் சரி, வாரத்துல ஒரே ஒரு நாள் பள்ளிக்கு போறாங்க, அதுல நம்ம உழைத்த உழைப்பு எல்லாமே வீணாகி விடுகிறதுன்னு சொன்னாங்க. அப்ப இந்த ஜும்மாவுடைய நாள் என்பது, ஜும்மாவுடைய உரை என்பது அவ்வளவு முக்கியமானது என்பதை நம்முடைய எதிரிகள் விளங்கி இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அருமையானவர்களே, ஒவ்வொரு வாரமும் ஜும்மாவுடைய நாளிலாவது நம்முடைய வியாபாரங்களை 11:30 முடிக்கிறது. உண்மை அதுதான், 11, என்ன ஜவாலுடைய நேரம் தான் ஜும்மாவுடைய நேரம். ஒரு 12 மணிக்கெல்லாம் துஹருடைய வக்து வந்துடலாம், 12:00 வரலாம், 12:05 வரலாம். நம்ம வாங்க சொல்றது கொஞ்சம் முன்னால வரைக்கும் கடை வைத்திருப்பது அது நல்ல விஷயம் அல்ல. ஜும்மாவுக்கு என ஒரு 11:30 ஆயத்தமாகி சீக்கிரமாக வருவதற்கிறது, அதை விட வாழ்க்கையில பரக்கத்துக்கு எதுவும் இல்லை. இந்த காரியத்தை செஞ்சாலே அல்லாஹ் நம்முடைய வியாபாரங்கள் உள்ளிட்ட அனைத்திலும் பரக்க செய்கிறான். அல்லாஹ் அத்தகைய நல்ல தௌஃபீக்கை நம் எல்லோருக்கும் தர வேண்டும். எனவே ஜும்மாவுடைய விஷயத்தில் இதுவரை காட்டப்பட்டு வந்த அலட்சியத்தை விட்டுவிட்டு ஜும்மாவுக்கான ஒரு முக்கியத்துவத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து சகோதரர்களே, இந்த வாரம் இந்த ஒரு சுருக்கமான தலைப்பை எடுப்பதற்கு இன்னொரு காரணமும் இருந்தது. அது என்ன ஒன்று சொன்னால், நம்முடைய பள்ளியில சுமார் ஒரு 25 வருடங்களாக இங்கு இமாமாக மரியாதைக்குரிய ஃபதுரு ரஹ்மான் ஹஜரத் அவர்கள் இங்கே பணிபுரிந்தார்கள். சமீப காலமாக உடல்நிலை சரியில்லாமல் மிகவும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இந்த இமாமத்து பணி செய்ய முடியாத ஒரு நிர்பந்த நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதனால தன்னால் இனி பணி செய்ய முடியாது என்று மனமோந்து அவர்கள் ராஜினாமா கடிதமும் கொடுத்திருக்கிறாங்க. நம்முடைய சமுதாயத்தில் உலமாக்களுடைய நிலை எவ்வளவு மோசம் அப்படிங்கறத நானே ஒரு ஆலிமாமா இருந்துகிட்டு பேச முடியாது. மற்றவங்க பேசினா அது நல்லா இருக்கும், இருந்தாலும் இந்த சந்தர்ப்பங்கிறதுனால நான் சொல்றேன். மற்ற சமுதாயங்கள்ல மத குருமார்கள் அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கறத கொஞ்சம் பாருங்க. மற்ற சமூகங்கள்ல மத குருமார்களுக்கு என்ன இடம் தரப்பட்டிருக்குங்கிறத பாருங்க. ஒரு பாதிரியார் இருக்காருன்னு சொன்னா அவருக்கு ஒரு நல்ல வசதியான ஒரு வீடு, நல்ல ஒரு வாகனம், மாசம் வந்து கை நிறைய சம்பளம், இதுதான் வந்து ஒரு பாதிரியாருடைய நிலை. மற்ற குருமார்களுடைய நிலையும் அதுதான். ஆனா நம்ம உம்மத்துல முஸ்லிம் சமூகத்துல மட்டும்தான் ஒரு ஆலிமுடைய நிலை அப்படிங்கிறது பரிதாபகரமான ஒரு நிலை. பெரும்பாலான ஆலிம்கள் சொந்த வீடு இல்லாம ஒரு வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய நிலை, அதுவும் அவங்க வாழக்கூடிய வீடு ஒரு சராசரியான ஆக சுமாரான வீடுதான். ஒரு மனிதனுக்கு வீடுங்கிறது அமைதியை தருகிற இடம். அல்லாஹ் திருமறையில சொல்வான், வீடுங்கிறது மனிதனுக்கு அமைதியை தருகிற இடம். வீடுனா கொஞ்சம் விசாலமாகத்தான் இருக்கணும். ஆனா இன்னைக்கு பல உலமாக்களுடைய நிலையை பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு என்னங்க கிடையாது. ஆக மற்ற சமுதாயங்கள்ல அவங்களுடைய குருமார்கள், அவங்களுடைய மத தலைவர்கள் அவங்கள எவ்வளவு உயர்ந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க, நம்ம சமூகத்துலதான் அந்த விசாலமான எண்ணம் இல்லை. நீங்க குறை சொல்றதாவும் நினைக்க கூடாது. கொஞ்சம் ஒரு ஆளு ஏதாவது வளர்ந்துட்டா கூட சமுதாயம் அதை பெருமையா பாக்குறதுக்கு பதிலா அதை பொறாமையோடு தான் பாக்குது. பரவாயில்ல, அஜித் வண்டிலாம் வச்சிருக்கிறாரு, அஜித் இதெல்லாம் வச்சிருக்கிறார், இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தான் இருக்குது. இது நல்ல எண்ணம் அல்ல. இன்னும் நம்முடைய ஆளும் உயர வேண்டும், பொருளாதார ரீதியாக அவருடைய அந்தஸ்து இன்னும் உயர வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் தான் நம்முடைய உள்ளத்துல வரணுமே தவிர, ஆலிம்களுடைய அந்த வளர்ச்சியை கண்டு நாம பொறாமப்படக்கூடாது, அவர்களுக்கு இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்கணும். இப்ப சம்பளத்திலிருந்து எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கொண்டோன்னு சொன்னா, இந்த காலத்தினுடைய செலவுகளுக்கு ஈடு கொடுக்க முடியாத ஒரு சராசரி சம்பளம் தான் உலமாக்களுடைய ஒரு நிலை. ஒரு மக்களுடைய எதிர்பார்ப்புல இருக்கக்கூடிய ஒரு நிலையில தான் நாம இன்னைக்கு வந்து உலமாக்களை வச்சிருக்கிறோம். சமீபத்தில் திருப்பூர்ல பெரிய பள்ளிவாசல்ல கிட்டத்தட்ட 28 ஆண்டுகள் பணிபுரிந்த ஒரு ஆலிமை விடை அனுப்புகிற போது அந்த மக்கள் ரொம்ப தாராளமாக செஞ்சிருக்கிறாங்க. நீங்கெல்லாம் அந்த செய்திகளை படிச்சிருப்பீங்க, நல்ல முறையில செஞ்சிருக்கிறாங்க. அதனால நம்முடைய ஹஜரத் அவர்களுக்காக வேண்டியும் அவங்க பணியிலிருந்து விடைபெறுகிற காரணத்தினால நிர்வாகத்தின் சார்பாக ஒரு கண்ணியமான ஒரு தொகை அவங்களுக்கு வழங்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. கஞ்சத்தனம் ரொம்ப ரொம்ப கெட்ட குணம்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல் பகீலு அதுவுல்லாஹ், கஞ்சன் இருக்கிறானே அவன் அல்லாஹுடைய விரோதி, அவன் மக்களுடைய விரோதி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அஸ்ஸஹியு கரீபும் மினல்லாஹ், யார் தாராளமாக வழங்குறானோ, தாராளமாக யார் கொடுக்கிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவன் சொல்லுவாங்க. கஞ்சத்தனத்தை பத்தி அரபியில நிறைய கிதாபுகளே இருக்குது. ஒரு காலத்துல எப்படியெல்லாம் கஞ்சர்கள் இருந்தாங்க, அதுல நிறைய சுவையான கதைகள் எல்லாம் இருக்குது. நம்மிலும் கூட பலர் அப்படிப்பட்ட கஞ்சத்தனம் உடையவர்கள் இருக்கலாம். அந்த மாதிரியான புகழ், கஞ்சத்தனம் ரொம்ப மோசமான ஒரு குணம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், வமன் யூக ஷுஹ்ஹா நஃப்ஸிஹி ஃபஉலாஇக ஹுமுல் முஃப்லிஹூன், யார் கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். சாது பின் அபி வக்காஸ்ங்கிற சஹாபி அவங்க தவாஃப் செஞ்சாங்க, ஏழு சுத்துலையும் ஒரே துவா தான் செஞ்சாங்க. ஏழு சுத்துலையும் ஒரே துவா, என்ன துவான்னு சொன்னா, அல்லாஹும்மா கினி ஸுஹ்ஹா நஃப்ஸி, யல்லா என்னை கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பாயாக, கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பாயாக. இதுதான் ஏழு சுத்துலையும் துவா செய்யறாங்க. அவங்க தவாஃப் செஞ்சு முடிச்ச பிறகு மக்கள் கேட்டாங்க, நீங்க தவாஃபுடைய எல்லா ரவுண்டுலையும் ஒரே துவா தான் பண்ணீங்க, நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம், கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பு தேடிட்டே இருந்தீங்க, என்ன காரணம், வேற எதையுமே நீங்க கேட்கலையேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இந்த கஞ்சத்தனத்தை மட்டும் ஒரு மனுஷன்ல இல்லைன்னு சொன்னான், ஒரு முஸ்லீம் இடத்துல இந்த கஞ்சத்தனம் மாத்திரம் இல்லைன்னு சொன்னா எல்லா கெட்ட குணங்களை விட்டும் பாதுகாக்கப்படுவான் என்று சொல்லி இந்த ஆயத்தை ஓதி காட்டினாங்க. அல்லாஹ் சொல்றான், யார்கிட்ட கஞ்சத்தனம் இல்லையோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். நீங்க காலையில எஞ்சதுமே செலவு பண்ணீங்கன்னு சொன்னா மலக்குமார்கள் உங்களுக்கு துவா செய்யறாங்க. என்ன துவா செய்யறாங்க, அல்லாஹும்மா ஆதி முன்ஃபிகன் கலஃபன், யாரெல்லாம் யார் செலவு செய்யறானோ அவன் செலவழித்ததற்கு பதிலாக சிறந்த பரிகாரத்தை நீ கொடு. யார் செலவு செய்யாம கையை சுருக்கிக் கொள்றானோ அவனுக்கு மலக்குமார்கள் துவா என்ன பண்றாங்க, அல்லாஹும்மா ஆதி முன்ஃபிகன் கலஃபன், யாரெல்லாம் செலவு பண்ணாம யார் கையை சுருக்கிக்கிறானோ அவன் பொருளுக்கு நீ அழிவை கொடுன்னு துவா செய்யறாங்க. அப்ப செலவு பண்ணா மலக்குகள் பரக்கத்துக்கு துவா செய்யறாங்க, செலவு பண்ணாம வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா மலக்குகள் இந்த பொருள் அழியட்டும் என்று துவா செய்யறாங்க. அதனால நம்முடைய உள்ளத்தை கஞ்சத்தனத்திலிருந்து சுத்தம் பண்ணணும். பிறருக்கு உதவி என்று வருகிற போது அலந்தல்ல அலக்காம கொடுக்கணும். பெருமன்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னாங்க, லா துஹ்ஸி, மனைவிக்கு சொல்றாங்க நீ அலந்து கொடுக்காதேன்னு சொல்றாங்க. அளவு பண்ணி கொடுக்காத, அலந்து நிறுத்து கொடுக்காத, நீ அளந்து கொடுத்தாயானால் அல்லாஹ்வும் உனக்கு அளந்துதான் கொடுப்பான். நீ அளந்து கொடுத்தால் அல்லாஹ்வும் கரெக்டா அளந்துதான் கொடுப்பான். அதனால தாராளமாக கொடு, அல்லாஹ் உனக்கு நிரப்பமாக தருவான். அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள், யார் வந்து என்ன கேட்டாலும் வீட்டில் என்ன இருக்கிறதோ தூக்கி கொடுத்துருவாங்க. இதுதான் சஹாபா பெருமக்கள்கிட்ட இருந்த உயர்ந்த குணம். அந்த வகையில சகோதரர்களே, நம்முடைய சமுதாயத்திலும் உலமாக்களுடைய தரம், பொருளாதார நிலை உயரணும், அவங்க கண்ணியமாக இருக்கணும், எந்த விஷயத்திலையும் யார்கிட்டையும் அவங்க தேவையாகக்கூடாது, இந்த ஒரு நிலையை நம்ம உருவாக்கணும். இப்ப விடைபெறக்கூடியவங்களுக்கு கூட நாம வந்து ஒரு பணமா ஒரு தொகையை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். எதிர்காலத்துல இந்த நிலை கூட மாறணும். அவங்க பணியில் இருந்த காலத்துல அவங்களுக்கு நிரப்பமான சம்பளம் கொடுத்தோம்னு சொன்னா இந்த நிலை கூட அவங்களுக்கு இருக்காது. உலகத்தில் மற்ற எல்லா தொழிலாளர்களுக்கும் அவங்க ஓய்வு பெறக்கூடிய நேரத்தில் அதற்குன்னு சொல்லி தனியா ஒரு தொகை என்ன செய்யப்படும், தரப்படுது. உலமாக்களுக்கு மட்டும்தான் இந்த அவல நிலையை பார்க்கிறோம். கடந்த சில தினங்களுக்கு முன்னால கூட வாட்ஸ்அப், நான் வாட்ஸ்அப்ல வரக்கூடிய செய்திகளை சொல்றது இல்லை, ஏன்னா அது நடந்ததும் இருக்கும் நடக்காததும் இருக்கும். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால நடந்ததும் இப்ப நடந்த மாதிரி போடுவாங்க. இருந்தாலும் ஒரு படிப்பின உண்மையாகவும் இருக்கலாம். ஒருத்தர் பதிவு செஞ்ச ஒரு செய்தி, அண்மையில ஒரு ஊர்ல ஒரு பெரிய நகரத்துல ஒரு ஜும்மால ஒரு இமாம் அழகா பயான் செஞ்சாங்க ஒரு ஹஜரத்து. ஆனா பயான் செஞ்சு முடிச்சிட்டு பார்த்தா ரொம்ப கைசேதமாக இருந்தது. அந்த இமாம் பயான் செஞ்சு முடிச்சிட்டு வெளியில துண்டை ஏந்துட்டு நிக்கிறாங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி. இப்ப அவர் தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் சொன்னாரு. அந்த பயான் செய்ய வர்ற ஆலிமுக்கு கூட அந்த நிர்வாகமே வசூல் பண்ணி கொடுக்கலாம். அவங்களே வெளியில நின்று அந்த ஆலிம கையெந்த விடாம அவர் ஒரு ஓரமா உட்கார வச்சு நாங்க வசூல் பண்ணி தர்றோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு அவல நிலை உலமாக்களுக்கு ஏற்படுகிறது என்று ஒரு வருத்தத்தோடு ஒரு பதிவு செஞ்சாங்க. இப்படி நிறைய விஷயங்களை சொல்லலாம். உலமாக்கள் எல்லா காலத்திலையும் ரொம்ப அடக்கத்தோடு வாழ்ந்த உலமாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அண்மையில ஒரு செய்தி, லக்னோ நதுவத்துல் உலமாவுடைய மிகப்பெரிய ஆலிமாக இருந்த ஹஜரத் மௌலானா அபுல் ஹசன் அலிமியான் ரஹமத்துல்லா அலை, அவங்களை பத்தி நான் ஜும்மாலே நிறைய சொல்லியிருக்கிறேன். முஸ்லிம் பெர்சனலா போர்டுடைய தலைவராக இருந்தாங்க. ஷாபானு உலக்கில் ராஜீவ்காந்திய அவங்க சந்திக்கிறதுக்காக
லக்னோல இருந்து அவங்க டெல்லிக்கு போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் வந்த பிறகு தன்னுடைய நண்பர் மௌலானா மன்சூர் நமானி அவங்கள கூப்பிடுறாங்க, நீங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு வேலையா வாங்கன்னு சொல்லி. மௌலானா மன்சூர் நமானி ஸ்டேஷன் வந்துட்டாங்க. ட்ரெயின் வரப்போற நேரத்தில் மன்சூர் நமானி அவர்கள் தன்னுடைய பாக்கெட்ல விட்டு எதையோ தேடுறாங்க. என்ன தேடுறாங்கன்னு தெரியல, எதையோ தேடுனாங்க. கொஞ்ச நேரத்தில் ட்ரெயின் வந்துச்சு. அபுல் ஹசன் நதீர் அஹமத்துல்லா அலை அந்த ட்ரெயின்ல ஏறி டெல்லிக்கு போயிட்டாங்க. மன்சூர் நமானியுடைய அந்த வேலைக்காரர் வந்து அவங்கள்ட்ட கேக்குறாங்க, ஹசரத் நீங்க பாக்கெட்ல எதையோ தேடின மாதிரி இருந்துச்சு, ஏதாவது பொருள் தொலைஞ்சு போச்சான்னு சொல்லி. அவங்க சொன்னாங்க, பொருள் எதுவும் தொலை இல்லை, ஏதோ ராஜீவ்காந்தி சந்திக்க போறாங்களே இந்த பெரிய மனிதர் அபுல் ஹசன் நதவி, முழு உம்மத்துக்காக இந்த ஷரியத்திற்காக யார போய் சந்திக்க போறாங்க, அபுல் ஹசன் நதவி ராஜீவ்காந்தி போய் சந்திக்க போறாங்க. அவங்க கூப்பிட்டு என்னிடத்துல சொன்னாங்க, மன்சூர் நமானி எனக்கு ஏதாவது கொஞ்சம் பைசா கடன் இருந்தா கொடுங்க, நான் டெல்லிக்கு போறேன், திரும்பி வர்றதுக்கு என்ற கையில காசு கிடையாது. டெல்லி வரைக்கும் நான் போறேன், திரும்பி வர்றதுக்கு என்ற கையில பணம் இல்லை, அதனால நான் டெல்லியில இருந்து லக்னோ திரும்பி வரணும்னு சொன்னா எனக்கு கொஞ்சம் காசு வேணும். சந்திக்க போறது யார? ராஜீவ் காந்திய, இந்திய நாட்டினுடைய பிரதமர், இந்த ஒட்டுமொத்த உம்மத்திற்காக சந்திக்க போற ஒரு மனிதருடைய எளிமையான ஒரு வாழ்க்கை இது. இப்படிப்பட்டவர்கள் தான் இந்த தீனையும் இந்த ஷரியத்தையும் பாதுகாப்பதற்காக பாடுபட்ட உலமாக்கள். ஆக இது இப்படி எத்தனை ஆலிம்களுடைய சரித்திரங்களை நம்ம சொல்லலாம், அதற்கான தருணம் இல்லை இது. அதனால நாம சொல்ல வந்தது மிக கண்ணியமான முறையில் விடைபெறக்கூடிய ஹதரத் அவர்களுக்காக தாராளமாக நிர்வாகத்தினருக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து ஒரு பெரிய தொகையை ஏற்பாடு செய்து கொடுப்பதற்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.